ஹே ஹாய், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும் போது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது, டக்குன்னு முடிஞ்சிடும். இன்றைக்கி ரொம்ப கம்மியான சில கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருந்தது. ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்ட்டுனா, இப்போது மாநில வளர்ச்சி கொள்கை குழு இதோட மீட்டிங் வந்துட்டு நடக்குது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இந்த மீட்டிங் நடக்குது. தமிழகத்துக்கு அடுத்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன தேவை, எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி கட்டமைப்பு இருக்கணும், கொரோனா பற்றின விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ மாநில வளர்ச்சி கொள்கை குழு, இதில் வந்துட்டு திட்டக்குழுவும் கூட, மாநில திட்டக்குழு அவங்களும் கூட இதில் பங்கெடுத்திருந்தாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு நார்மலான ஒரு மீட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அண்ட் எப்போ போல் ரெண்டாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ட்டுனா, பஞ்சாப் எலெக்ஷன் ரொம்ப நாளாகவே கரண்ட் அஃபேர்ஸ் தான், அது அப்படியே போயிட்டுருக்கு. அதில் ஆம் ஆத்மி அந்த கட்சி வந்துட்டு சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான், பட் இருந்தாலும் கூட சும்மா வந்துட்டு நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி படிக்க ஆரம்பிப்போம்ல, ஃபஸ்ட் எடுத்தோடனே நியூஸ் அது மாதிரி, இதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ். ஸோ ஆம் ஆத்மி கட்சி சார்பாக யாரை நிறுத்துறாங்க அது அப்படின்ட்டுனா, பகவந்த் மான் அப்படிங்கிறவரும் நிறுத்துறாங்க. வாட்டர் இதுதான் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருந்தது இன்னைக்கான விஷயத்தில். என்ன அப்படின்ட்டுனா, அலங்கார ஊர்தி ஜனவரி 26 டெல்லியில் அலங்கார ஊர்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலம் சார்ந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய துறைகள்ல இருந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் சில மாநிலங்களை அக்செப்ட் பண்ணாங்க, சில மாநிலங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க, அது மாதிரிலாம் நடந்தது. அதில் மிக குறிப்பாக தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா இது மாதிரியான மாநிலங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக இந்தியா 75 அப்படிங்கிற தலைப்பில் தமிழகம் அப்படிங்கிற தலைப்பு எடுத்துகிட்டு தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை போராட்ட வீரர்கள் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தது. டிஜிட்டல் மீடியாவில் கூட அது சார்ந்த எதிர்ப்புகளை நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அதற்கு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பதில் கடிதம் எழுதியிருக்காரு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமர் கண்டனம் எழுதினார், அதற்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் பதில் கடிதம் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டுனா, இது மறுபரிசீலனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, வாட்டர். அதில் வந்துட்டு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துக்கணும் அப்படின்ட்டுனா என்ன எடுத்துக்கல அப்படின்ட்டுனா, ஒரு 12 மாநிலங்கள் வந்துட்டு தேர்வு பண்ணியிருக்காங்க. 9 துறைகள், மொத்தம் 21 அலங்கார ஊர்திகள் வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த 12 மாநிலங்கள் ஸ்டேட்டில் ஒரு 12, துறைகளில் ஒரு இப்போது சட்டம் அப்புறம் நீதித்துறை இது மாதிரியான ஒரு துறைகளில் 9. இந்த 12 மாநிலங்கள் யார் யார் அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ், ஹரியானா, சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேகாலயா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், உத்தரகண்ட். இதில் எது எதெல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடியது, எந்த இடத்துல எலெக்ஷன் வரப்போகுது, இதெல்லாம் வந்துட்டு பார்த்து பண்ண மாதிரி இருக்குது. கேட்டால் வந்து அரசியல் தலையீடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாட் எவர், அதே போல் 9 துறைகள் எது எது அப்படின்ட்டுனா, கல்வி திறன் மேம்பாடு, அதே போல் விமான போக்குவரத்து துறை, அப்புறம் தகவல் தொடர்பு அஞ்சல் துறை, அப்புறம் உள்துறை, அப்புறம் வீட்டு வசதி துறை, ஜவுளித்துறை, சட்டம் நீதி லா அண்ட் ஜஸ்டிஸ், அதே போல் ஜல்சக்தி நீருக்காக கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த ஜல்சக்தி, அப்புறம் கலாச்சாரம், இந்த துறைகள் சார்ந்து மொத்தம் 9 துறைகள், 12 மாநிலங்கள், டோட்டலாக 21 அலங்கார ஊர்திகள் தான் அனுமதிக்க போகிறோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர். சரி, தமிழ்நாட்டோட இந்த அலங்கார ஊர்தி மறுக்கப்பட்டுச்சு இல்லையா, அது மாநிலத்தோட இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் இடம்பெறும் அப்படின்ட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. டெல்லியில் தானே மறுத்துட்டாங்க, நம்ம ஊரில் ஓட்டலாம், யார் என்ன கேட்பாங்க, நம்ம ஊரில் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் மிக முக்கியமான சில நகரங்கள் எல்லாத்துலேயும் கொண்டு போய் அந்த ஊர்தியை அந்த வேனை நிறுத்தி காட்சிப்படுத்துவோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்துட்ட தலைப்பு அந்த மாதிரி, அதில் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்ததே நல்லா இருந்தது. இந்த இவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்துட்டு கொடுத்துருந்த அந்த பதில் கடிதம், அதே போல் அதுக்கடுத்து முதல்வர் அவர்களோட அந்த விஷயத்தை ரெண்டு பேரலாகவே போட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப சூப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தார், என்னன்னா, அது ஏன் நிராகரித்தோம், 3 ரவுண்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, 4வது ரவுண்டில் வந்துட்டு தமிழ்நாடு ஏன்னே சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க, அதில் என்ன அப்படிங்கிற காரணம் சொல்லலை, நான் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிற பிரதமருக்கு அதற்கு ரிப்ளை கடிதம் ராஜ்நாத் சிங் அவர்கள் கொடுத்துருக்காரு, அவரும் கூட என்ன பண்ணல அப்படின்ட்டுனா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தார். அண்ட் அதே போல் தமிழ்நாட்டில் செயல்படும் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிட்டாரு. அண்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டதில் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார் என்ன அப்படின்ட்டுனா, இந்திய புரட்சி, இந்திய விடுதலையின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரும் புரட்சி 1857 அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேலூர் புரட்சி அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ராணி வேலு நாச்சியார் வால் சுத்த ஆரம்பித்ததற்கு 3/4 நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஒருத்தங்க பிரிட்டிஷை எதிர்த்து போராடி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு குறிச்சிருந்து சொல்லியிருந்தார் அந்த உரையில். அந்த வசனமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது கம்பேரிசன் பாருங்கள் எப்படி இருக்குது இல்லையா, மொத்த இந்தியாவிலேயே விடுதலை போராட்டத்துக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு 250 ஆண்டுகால வரலாறு உண்டு. ஸோ அப்படி ஒரு பெருமை மிகுந்த வரலாறு இருக்கும் போது அதை வந்துட்டு நம்ம கொண்டு போய் அந்த அலங்கார ஊர்தியில் இது பண்ணி கொண்டு போகும்போது அதை எப்படி நிராகரிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாரோட கேள்வி. நிறைய
ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருந்தது. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பத்தின ஒரு ரிஜெக்ஷன் வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி. அப்போ இது என்ன ஒரு கம்மியான டைம் தான் இருக்கு, அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்றோம் அது மாதிரிலாம் சொன்னாலும் கூட, கம்மியான டைம் இருக்குன்னா அதிக டைம் ஆக வேண்டியதுதான், இது என்ன மாற்ற முடியாத ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ மத்திய அரசு பார்த்து அதிக நேரம் ஆக்க வேண்டியது, முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் பறைசாற்ற வேண்டியது, முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை உலக தலைவர்கள் முன்னாடி அந்த இந்தியாவின் சார்பாக கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்மளோட கடமை இல்லை. பிரிட்டிஷ் எதிர்த்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் கொடுத்துருந்த போது அது உள்நாட்டு அரசியலின் காரணமாக மறுக்கப்படும் போது மிகவும் ஒரு மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. சரி, நமக்கு தேவை கரண்ட் அஃபேர்ஸ் என்னவோ அதை படிச்சிருவோம். அண்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டோட குடியரசு தின விழாவில் இந்த விஷயம் பங்கெடுத்துக்க போகிறோம். அந்த அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் கூட இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. வஉசி அவர்கள் பற்றி, அதே போல் பாரதியார் பற்றி, வேலுநாச்சியார் அவர்கள் பற்றிட்டு, மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இது மாதிரி நிறைய அந்த நம்ம வந்துட்டு விடுதலை போராட்டம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு எப்போலேருந்து ஆரம்பிச்சுது, எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிற வரலாறு எடுத்து படிக்க வேண்டியது, அதை வந்துட்டு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, அந்த விஷயத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பெரிய மேடைகளில் ஏற்றி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய மேடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துறது இது எல்லாமே ரொம்ப அவசியம். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். டெல்லியில் மறுத்த என்ன தமிழ்நாட்டில் ஓட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல முடிவு தான், சூப்பரான ஒரு விஷயம். சரி, ஓகே, டன், அவ்வளோதான். இது ஒன்று தான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட். மற்றபடி ஒரு மாதிரி ரொம்ப ஜென்ரலான சில நியூஸ் தான் இருந்தது. இலங்கை அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில், இலங்கையில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. மிக குறிப்பாக ஃபினான்சியல் க்ரைசிஸ் அங்கே தலைவிரிச்சு ஆடுது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேலே மின்சாரம் பற்றாக்குறையாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மின்சாரம் வந்துட்டு இந்தியாட்ட கேட்டிருந்தாங்க, நமக்கு எங்கே பற்றாக்குறையாக தான் இருக்குது, கடனில் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்து இனி வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு. இத்தனை நாளாக எப்படி நம்ம கடந்த ஒரு 50-100 ஆண்டுகளாக பெட்ரோலுக்கு எல்லாம் வந்துட்டு அவ்வளோ முக்கியத்துவம் இருந்து அந்த கல்ஃப் கண்ட்ரீஸை அடிச்சுக்கிட்டு கிடந்தமோ, அது போல் வந்துட்டு இனி வரக்கூடிய காலங்களில் மின்சாரத்துக்கு மிக அதிகமான ஒரு தட்டுப்பாடு வரும், அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஏற்கனவே சீனா அப்படிப்பட்ட ஒரு தட்டுப்பாடை ஃபேஸ் பண்ணுது, இந்தியா அந்த மாதிரியான தட்டுப்பாடில் ஸ்லைட்டான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கு. இலங்கையெல்லாம் மிகப்பெரிய அளவில் தடுமாறிட்டுருக்கு. இலங்கைக்கு ஏற்கனவே இந்திய அரசு வந்துட்டு $1 பில்லியன், அதாவது நம்ம ஊர் காசில் சொல்லணும்னா 7000 கோடி, 7460 கோடி ரூபா உதவி பண்ணுறதை அறிவிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு 3730 கோடி, அதாவது 500 மில்லியன் அமெரிக்க டாலர். ஃபஸ்ட்டு சொன்னது பில்லியன், இப்போ சொல்கிறது மில்லியன், MILLI, ஃபஸ்ட்டு சொன்னது BILLI. ஸோ 500 மில்லியன் அமெரிக்க டாலர் நம்ம ஊர் காசில் சொல்லணும்னா 3730 கோடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பக்கத்து நாடு கிரைசிஸில் இருக்காங்க, உதவி பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான், சூப்பர், வெரி குட். அப்போது தமிழ்நாடு சார்ந்து மீனவர்களை தூக்கிட்டு போய் வச்சுருக்காங்கல்ல, அப்போ அதையும் கேட்டு 10,000 கோடி ரூபா கொடுத்து உதவுறீங்க, அதே சமயத்தில் தமிழ்நாடு சார்ந்த மீனவர்களை வந்துட்டு விடுவிக்க சொல்லி பேச வேண்டியதான் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்துட்டு அழுத்தம் கொடுக்குறோம், கடிதம் எழுதுறோம், அந்த மாதிரி ஏதாவது கதை விடும்போது அது கொடுமையாக இருக்கு. பட் ஓகே, இந்தியா சார்பாக இலங்கைக்கு உதவி பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான், கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, அடுத்தது போய்டும். ஸோ அடுத்து வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் தான். இப்போ ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருந்தோம், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த அவுட்லைன் கொடுக்குறோம், கேட்ச் பண்ணிக்கணும். ஆஸ்திரேலியா ஓப்பன் ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு, டென்னிஸ் போட்டி. ஸோ அது அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. வெற்றியாளர் வரட்டும், வெற்றியாளர் வரும்போது ஆஸ்திரேலியா ஓப்பனில் வெற்றி பெற்றவங்க இவங்க தான், ஃபைனல்ஸ் இவங்களுக்கு நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆஸ்திரேலியா ஓப்பன் ரிலேட்டடாக நியூஸ் இருக்கும், இருந்துட்டு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது, சரி, இதே போல் இன்னொரு ஒரு போட்டி நடக்குது இல்லை, அந்த போட்டி பேர் வந்துட்டு என்ன அப்படின்ட்டுனா சையத் மோடி பேட்மிண்டன். நேற்றே கூட சொல்லியிருந்தோம் இந்தியா ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் லக்னோ அந்த பகுதியில் நடக்குது. அந்த போட்டியின் பேர் என்ன, சையத் மோடி பேட்மிண்டன், அவ்வளோதான். இந்த சையத் மோடி பேட்மிண்டன் இதுலேயும் அடுத்த கட்டம் 2வது சுற்று 3வது சுற்று இதெல்லாம் நடக்குது. மிக குறிப்பாக இந்தியா சார்ந்த பிவி சிந்து அவர்களோ சாய்னா நெஹ்வால் அவர்களோ என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க, வெற்றி வாகை சூடுவாங்களா, அதான் தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஒரு ரிசல்ட் வரட்டும் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே போல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒன் டே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே டெஸ்ட் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, டெஸ்ட் மேட்ச். ஸோ அதுபோல் இப்போ அடுத்து ஒன் டே அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். U19 அந்த போட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ U19 அப்படின்னா Under-19, அதாவது 19 வயசு குறைவானவர்களுக்கு உலக கோப்பை நடக்குது, என்ன அதில் யார் வெற்றியாளர்கள் வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த போட்டியெல்லாம் நடக்குது, சார்ந்த நியூஸ் இருக்குது, அது ஓகே தான். அதில் வந்துட்டு ஒரு ஃபைனலிஸ்ட் வெற்றியாளர்கள் வரும்போது நம்ம அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருந்தது என்ன அப்படின்ட்டுனா ஃபிஃபா. நம்ம ஊரில் எப்படி கிரிக்கெட்டுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அதை விட மிக அதிகமான அளவு ஃபேன் பேஸு, அதை விட மிக அதிகமான அளவு பணம் புழங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த வேர்ல்டு கப், அதாவது ஃபுட்பால். இந்த ஃபுட்பாலில் தான் வந்துட்டு இன்றைக்கி உலகிலேயே மிக அதிகமான ஃபாலோவர்ஸை வச்சுருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க. சினிமா துறைக்கு கிடைக்காதது, ஹாலிவுட் சினிமாஸ் கிடைக்காதது, ஃபுட்பாலுக்கு கிடைச்சிருக்கு. ரொனால்டோ அவர்களாகட்டும், மெஸ்ஸி அவர்களாகட்டும், ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல், டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், No. 1 ஃபாலோவிங் வந்துட்டு ரொனால்டோ அவர்களுக்கு இருக்குன்ட்டுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துறது இந்த ஃபுட்பால் தான். ஸோ அதில் சிறந்த வீரர் யார் அப்படிங்கிறத ஃபிஃபா அறிவிச்சிருக்காங்க. இந்த சிறந்த வீரர்களில் வந்துட்டு மெஸ்ஸி அவர்கள் கூட கடைசியாக அந்த காம்படிஷனில் இருந்தார். அவர் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி ராபர்ட் லெவன்
லெவாண்டோஸ்கி, அவர் பேர் நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா மன்னிக்கணும் இருக்கல, அவரோட பேர் வந்துட்டு ராபர்ட் லெவாண்டோஸ்கி அவர் தான், அவர் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். அதே போல் சிறந்த வீராங்கனையாக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ட்டுனா அலெக்சியா ஃபுட்டல் அப்படின்னு இருக்கு. அலெக்சியா ஃபுட்டல் அவங்க ஸ்பானிஷ் ஸ்பெயின் அந்த நாட்டைச் சேர்ந்தவங்க. ஸோ அது இல்லாமல் சில விருதுகள் இருந்தது. ஸோ அது சார்ந்த சில டேட்டாஸை வந்துட்டு நான் காப்பி பண்ணி கமெண்ட்ல வந்துட்டு பின் பண்றேன், ஒன் டைம் வந்துட்டு அதை வாசிச்சு பாருங்க. அந்த பேர் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்ததுனால அது சார்ந்த விஷயத்தை வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்துட்டு கொஞ்சம் கடினமா இருந்ததுனால அதை டிஸ்கிரிப்ஷன்லயும் அல்லது கமெண்ட்லயும் பின் பண்ணிடுறேன், நீங்க அதை வந்துட்டு பார்க்கலாம். அந்த ஃபுட்பால் அவார்டு ரிலேட்டடான சில ஃபேக்ட்ஸ். அண்ட் இப்போதைக்கு சிறந்த வீரர் வீராங்கனை யாரு அதை வந்துட்டு தேர்வு செஞ்சுருக்காங்க, ஒரு பேர் எடுத்துக்கலாம். ராபர்ட் லெவாண்டோஸ்கி அவர் ஒருத்தர், இன்னொருத்தங்க வந்துட்டு அலெக்சியா ஃபுட்டல், இவங்க வீராங்கனை அலெக்சியா, அதே போல் ராபர்ட் லெவாண்டோஸ்கி வந்துட்டு சிறந்த வீரர், அவர் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர், இவங்க வந்துட்டு ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவங்க, அவ்வளோதான். ஓகேடா. ஸோ இது இல்லாமல் அவ்வளோதான் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஃபிஃபா வேர்ல்டு கப்போட அவார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்ட்டுனா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் முடிஞ்சது, மற்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ப்ராசஸில் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சு ஃபைனலிஸ்ட் வரும்போது நம்ம அதை கரண்ட் அஃபேர்ஸாக எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். அண்ட் திருக்குறள் இன்னைக்கான எடிட்டோரியலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த குற்றம் பர்டிகுலராக என்கவுண்டர் பற்றி பேசியிருந்தாங்க, வாய்ப்பு கிடைச்சதுன்னா படிச்சு பாருங்கள். மாதிரி ஜென்ரலான ஃபேக்ட் தான், ஒரு மாதிரி நல்லாவே இருந்தது, படிச்சு பாருங்கள். நமக்கு தேவை திருக்குறள், அந்த திருக்குறள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு என்ன திருக்குறள் இருந்தது தினமணி நாளிதழில் அப்படின்ட்டுனா, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல், குறள் 676. முடிவு, ஒரு செயலை செய்கிறதுனால என்ன முடிவு, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம் குறள் 676 இருந்தது. குறள் எண் 676. ஸோ இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு மாதிரி சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்திருக்கலாம். இந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன குடியரசு தின விழாக்கான மாநிலங்கள், 12 மாநிலங்களோட பேர், 9 துறைகளோட பேர், நம்ம ஊரில் என்ன நடக்குது, யார் யார் பற்றி பேசியிருந்தாங்க, தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருந்தார், ஃபிஃபா வேர்ல்டு கப் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் வந்துட்டு யார் யார் கொடுக்குறாங்க, போதுமானது, அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அம்மா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்திருக்குன்றேன். ஸோ நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே நல்லாவே போயிருந்துச்சு, கிட்டத்தட்ட 24 நிமிஷத்துக்கு பக்கம் நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது. ரொம்ப நிறைய ஃபேக்ட்ஸ் இருந்தது, நிறைய பேச வேண்டியது இருந்தது, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது. ரொம்ப நன்றி, அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் பார்ப்போம். டாடா, பை.